எல்லோருக்கும் வணக்கம். மனுஷன் அப்படின்னாலே மனிதர்களாக இருந்த எல்லாருமே இப்படிதான் வாழணும் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்றாங்க. ஏங்க நான் அப்படிதான் வாழணும், நான் எப்படி வேணா வாழ்ந்துட்டு போகலாமே, எனக்கு என்ன அவசியம் இருக்கு, அப்படிதான் வாழணும் இப்படிதான் வாழணும் இவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் படி நான் நடக்கிறது எனக்கு என்ன அவசியம் இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. நீங்க அப்படி வாழணும் அப்படின்னா ஒரு மிருகமாவே நீங்க இருந்துட்டு போயிருக்கலாம். மனிதன் அப்படின்ற ஒரு தனிச்சிறப்புக்குள்ள நீங்க எதுக்கு நீங்க வருவீங்க அப்படின்னா, இந்த மாதிரி சில விஷயங்களை பகுத்து பார்த்து அறியக்கூடிய தன்மை இருக்குது, அந்த விஷயங்களை எடுத்து நம்மளுக்கு செயல்படுத்தக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறதுனாலதான் நீங்க தனித்துவமாவே தெரியுறீங்க. அப்போ மற்ற மனிதர்களை விட நீங்க கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கணும் அப்படின்னா சில விஷயங்களை நீங்க கடைபிடிக்க வேண்டியது அவசியமா இருக்கு. எப்படி வேணா வாழ்ந்துட்டு போலாம்னு இருக்கக்கூடிய மனிதர்களிடையே சில விஷயங்களை நான் இங்க மாற்றி வாழணும்னு நீங்க செயல் பண்றீங்க அப்படின்னா நீங்க நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையை புதுவாக புதுசாக நீங்க வடிவமைச்சுக்கலாம். அப்போ அதுக்கு ஐந்து ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். ஸோ இந்த ஐந்து ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸை நீங்க பண்ணும்போது உங்களோட மனதில் மாற்றம் மிகப்பெரிய லெவலில் இருக்கும், உங்களோட வாழ்க்கையிலும் மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா தியானம், மெடிடேஷன். அதாவது அப்போ இந்த மெடிடேஷன் பண்றதால ஒரு மனுஷனோட வாழ்க்கை எப்படி மாறணும் ஆல்ரெடி நான் பல வீடியோக்களில் சொல்லியிருக்கேன். ரொம்ப சிம்பிளான விஷயம்தான். இந்த ஓடக்கூடிய எண்ணங்களை நம்ம ஒருநிலைப்படுத்துறோம். ஓடக்கூடிய எண்ணங்களை அதிகமாக வந்துட்டு இருக்கு. இப்போ ஒரு நாளைக்கு 60,000 to 72,000 எண்ணங்கள் ஒரு மனிதனுக்கு வருதுன்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ அந்த 60,000 to 72,000 எண்ணங்களும் ஒரு மனுஷனுக்கு வந்து என்ன பண்றோம்னா அவசியம் இல்லாததெல்லாம் உள்ள வந்து போயிட்டு இருக்கு. இப்போ ஒரு வீடு இருக்கு, அந்த வீட்டுக்குள்ள வரக்கூடிய மனிதர்கள் அவசியம் இல்லாத மனிதர்கள்லாம் உள்ள வந்து போயிட்டு இருக்காங்க. நீங்களும் அவங்க வரவேற்றுட்டு போயிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு கட்டத்துல டயர்ட் ஆயிருவீங்க. உங்களுக்கு யார் தேவையோ அவங்களை மட்டும் நீங்க கூப்பிட்டு நீங்க அவங்களுக்கான விருந்து வைக்கிறீங்களோ இல்ல அவங்கள கூப்பிட்டு நீங்க அதுக்கான தேவை என்னவோ நீங்க அதை பேசுறீங்களோ அப்போ நீங்க டயர்ட் ஆக மாட்டீங்க. ஏன்னா உங்களோட செயல்கள் கம்மியாக இருந்திருக்கு. அப்ப இப்படிதான் அந்த எண்ணமோ எண்ணம் வருது, அதை நீங்க திங்கிங் குள்ள எடுத்துட்டு போய் ஆமா இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சுன்னு சொல்லி நீங்க திங்கிங் குள்ள எடுத்துட்டு போகும்போது நீங்க சோர்வடைஞ்சிடுறீங்க. அப்ப இந்த சோர்வடையாம இருக்கணும் அப்படின்னா எண்ணங்கள் முதல்ல கம்மியாகணும். இப்ப இந்த எண்ணங்கள் ஜாஸ்தியா இருக்கும்போது உங்களால எதுலையுமே செயல்பட முடியாது. எண்ணங்கள் குறைவாக ஆக ஆரம்பிக்குது அப்படின்னா உங்களால பெரிய லெவல்ல எல்லாத்துலயுமே செயல்பட முடியும். ஏன்னா உங்களுக்கு இப்போ ஒரு 5 எண்ணம் வருதுன்னு வைப்போம். இந்த 5 எண்ணத்துல ஒரு 3 எண்ணத்தை நீங்க சூஸ் பண்ணி நீங்க செயல்படுறீங்கன்னா பிரச்சனை இல்லை. இப்ப இந்த 1 நிமிஷத்துக்குள்ளேயே உங்களுக்கு 20 எண்ணம் வருது, 30 எண்ணம் வருதுன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். இந்த 30 எண்ணத்துல இருந்து எதை சூஸ் பண்றதுன்னு சொல்லியே ஒரு டைம் ஓடும், அதற்கான ஒரு ப்ராசஸே ஜாஸ்தியா இருக்கும். இப்ப கம்மியா வரக்கூடிய எண்ணங்களை சூஸ் பண்றது ஈஸியா இல்ல அதிகமா இருந்து நம்ம எந்த விஷயத்தை சூஸ் பண்ண போறோம் அப்படின்றது ஈஸியானா கம்மியா இருக்கக்கூடிய ஒரு எண்ணங்கள்ல இருந்து நம்ம எடுத்து திங்க் பண்ணி எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாதுன்றதுதான் வந்து ஒரு விஷயமே இருக்கு. அதுதான் ரொம்ப ஈஸி. அப்போ இந்த ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு எண்ணங்கள் கம்மியாகுது. இந்த எண்ணங்கள் கம்மியாகும் போது உங்களால அபரிவிதமா செயல்பட முடியுது. அதை தாண்டி என்ன இருக்கும் அப்படின்னா இந்த மெடிடேஷன் எதுக்கு யூஸ் ஆகும்னா இறைவனோட 2.5 கலப்பதற்கு யூஸ் ஆகும். இப்ப இந்த மனித பிறப்பே வந்து எது கொடுக்கப்பட்டிருந்தா ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம இங்க வந்திருக்கோம். இந்த பிறப்பை அறுப்பதற்கான ஒரு சாவி எது அப்படின்னா அந்த தியானம் அப்படின்றது. சோ அது அடுத்தடுத்த நிலைக்கு கூட்டிட்டு போகும். சோ இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா கிராட்டிடியூட், நன்றி உணர்வு. அப்ப இந்த கிராட்டிடியூட் ஏன் அவசியம்? இன்னைக்கு நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா விஷயத்துக்குமே நம்ம நன்றி நிச்சயமாக சொல்லியே ஆகணும். அது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி. இப்ப நீங்க ஒரு பொருள் இன்னொருத்தர்கிட்ட கொடுக்குறீங்க, அந்த பொருள் அவங்க வாங்கின உடனே சே ஒரு நன்றி கூட சொல்லலன்னு சொல்லி நீங்க எதிர்பார்க்குறீங்களா இல்லையா? சரி அது உங்க பொருளை கொடுத்துருக்கீங்க, ஓகே. இப்போ இன்னொருத்தரோட பர்ஸு கீழே இருக்கு, கீழே விட்டுட்டு போயிட்டாரு, அவரோட பர்ஸை எடுத்து அவர்கிட்டே கொடுக்குறீங்க அப்படின்னா அவர் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுட்டு போயிட்டே இருக்கிறாருன்னா உங்களுக்கு என்ன தோணும்? என்னடா எடுத்து கொடுத்த ஒரு நன்றி கூட சொல்லல, யாரோட பர்ஸ்? அவரோட பர்ஸை அவர்கிட்ட கொடுக்கறதுக்கே உங்களுக்கு ஒரு நன்றி தேவைப்படுது. அப்ப இப்படி இருக்கும்போது நீங்களே இப்படி எதிர்பார்க்கறீங்க, இதுக்கு நீங்க நன்றி அவங்க நன்றியாவே இல்லையன்னு சொல்லி நீங்க இவ்வளவு வருத்தப்படுறீங்க அப்படின்போது இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அவ்வளவு விஷயத்த கொடுத்துருக்கு, நீங்க அதை எதிர்பார்க்கல. பட் நீங்க நன்றியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு அனைத்து விஷயத்துக்கும் இன்னும் எக்ஸ்ட்ரா கொடுக்க ஆரம்பிக்கும். அப்போ ஒரு ஒரு விஷயத்துக்கும் நீங்க நன்றி செலுத்தணும். இன்னைக்கு உங்களுக்கு உடல் நிலை நல்லா இருக்கா, நன்றி சொல்லணும். இன்னைக்கு பண வரவும் உங்களுக்கு நல்லா இருக்கா, நன்றி சொல்லணும். உங்களை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பாசிட்டிவா இருக்கா, நன்றி சொல்லணும். உங்களுக்கு இன்னைக்கு 2-வீலர் கார் கொடுக்கப்பட்டிருக்கா, நன்றி சொல்லணும். வீடு கொடுக்கப்பட்டிருக்கா, நன்றி சொல்லணும். இன்னைக்கு தலைவலி இல்லாம ஜுரம் இல்லாம இருக்கீங்களா, நன்றி சொல்லணும். அது லோன் இல்லாம எந்த ஒரு டெப்ட்ஸுமே இல்லாம இருக்கீங்களா, நன்றி சொல்லணும். அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்துக்கும் நீங்க நன்றி உணர்வாகவே இருக்கணும். யாராவது உங்களுக்கு பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்க நன்றி உணர்வா இருக்கணும். சோ இந்த மாதிரி கிராட்டிடியூட் பண்ண வேண்டியது ரொம்ப 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 அவசியமான ஒன்று. மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னா சர்வீஸ் பண்ணணும். சர்வீஸ்னா என்ன? வாலண்டியரிங் பண்றது சர்வீஸ் தான். இன்னொருத்தவங்களுக்கு போய் இப்ப நீங்க உங்களால முடியல அப்படின்னாலும் உங்களோட உடல் உழைப்பு கொடுப்பது சர்வீஸ் தான். இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்றதை நீங்க கொஞ்சம் டீப்பா திங்க் பண்ணி பாருங்க. கொடுக்கக்கூடிய தன்மை தான் இருக்கு, கிவிங் அப்படின்ற ஒரு விஷயம் தான் இருக்கு. இப்ப இன்னொருத்தவங்களுக்கு போய் நீங்க சேவை பண்ணும்போது எது என்னவா இருக்குன்னு நல்லா திங்க் பண்ணி பாருங்க.
இன்னொருத்தருக்கு ஏதோ ஒண்ணுக்கு நான் கொடுக்க போறேன், அது என்கிட்ட காசு பணமா தான் இல்ல, ஆனா சர்வீஸா நான் அட்லீஸ்ட் வாலண்டியராவது பண்றேன், வாலண்டியரிங்காவது பண்றேன் அப்படின்னு சொல்லி நீங்க பண்ணும்போது அது சர்வீஸ், அது கிவிங்ல இருக்கு. அந்த கிவிங் பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னா அன்புன்ற ஒரு விஷயம் வந்துடும். அப்போ மூணாவது விஷயம், இந்த சர்வீஸ்ன்ற ஒரு விஷயத்தை நிச்சயமாக நீங்க கடைபிடிக்க வேண்டியது அவசியமான ஒன்று. அது நீங்க எந்த முறையில வேணா இருக்கட்டும், மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தன்மையில நீங்க இருங்க, அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணுங்க. அப்ப நாலாவது விஷயம் என்ன அப்படின்னா மைண்ட்ஃபுல் பிரீத்திங். உங்களுக்கு ஓடக்கூடிய மூச்சை நீங்கள் கவனமாக அதை பார்க்க வேண்டும். எப்படி பார்ப்பது? உள்ள ஓடக்கூடிய மூச்சு எங்க மூச்சு காத்தே கண்ணு தெரியாது, எப்படி பார்க்கணும்னு சொல்றீங்க? அதை கவனிக்கணும்ன்றதான் பார்க்கணும்னு சொல்லி சொல்றேன். இப்போ எப்படி ஓடிட்டு இருக்கு மூச்சு அப்படின்றத ஜஸ்ட் நீங்க வாட்ச் பண்ணணும். இது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், பட் போக 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 அந்த மூச்சோட அளவு எந்த அளவுக்கு போகுது வருது அப்படின்றது உங்களுக்குள்ள நீங்க மற்ற வேலைகள் செஞ்சாலும் அது மேல ஒரு கவனம் இருந்துட்டே இருக்கும். அப்போ உள்ள ஓடக்கூடிய மூச்சை கவனிச்சிங்க அப்படின்னா எந்தெந்த டைம்ல ஜாஸ்தி இருக்கு, எந்தெந்த டைம்ல கம்மியா இருக்கு, எந்த சைடு ஓடுது, என்ன பண்ணதுன்றது உங்களுக்கு கிளியரா தெரிய ஆரம்பிக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேல என்னதான் மூச்சு ஆட்டோமேட்டிக்கா போயிட்டு வந்துட்டு இருந்தாலும் அது உங்களோட கவனத்துல இருந்துகிட்டே இருக்கும். சில நேரத்துல மூச்சே ஓடாத மாதிரிலாம் இருக்கும், இங்க கை வச்சு பாத்தீங்கன்னா மூச்சே ஓடாத மாதிரிலாம் இருக்கும், ஆனா உள்முகமாக ஓடிட்டு இருக்கும். அப்போ இந்த மாதிரி மைண்ட்ஃபுல்னஸா நீங்க அந்த பிரீத்திங்க வாட்ச் பண்ணணும். அப்படி வாட்ச் பண்ணும் போது மனம் அமைதிக்குள்ள போக ஆரம்பிக்கும். பெரிய லெவல்ல போயிட்டு எந்த ஒரு விஷயத்திலயும் மாட்ட மாட்டீங்க, எந்த விஷயத்த வேணுமோ அந்த விஷயத்த நீங்க பண்ண ஆரம்பிப்பீங்க. எல்லாத்துக்குமே பேஸ் என்ன அப்படின்னா மனம் என்பது, அந்த மனதிற்கும் மூச்சுக்கும் சம்பந்தம் உண்டு. அப்ப அதனாலதான் என்ன சொல்றேன்னா பிரீத்திங்ல ஒரு கவனம் இருந்துகிட்டே இருக்கணும். இது நாலாவது விஷயம். அஞ்சாவது விஷயம் என்ன அப்படின்னா நேச்சரோட கனெக்டடா இருக்கணும். நேச்சர் கூட எப்படி கனெக்டா இருக்கிறது? இப்ப நீங்க போங்க, வீட்டை விட்டு நீங்க வெளியே போனீங்கன்னா ஏதாவது மரங்கள் இருக்கலாம், இல்ல வீட்டுக்குள்ளேயே மரங்கள் இருக்கலாம், அந்த மரத்துக்கிட்ட போய் பேசலாம், அந்த மரத்தை போய் நீங்க கட்டிபிடிச்சு முத்தம் கொடுக்கலாம். ஒரு ஆப்போசிட்ல ஒரு உயிர் இருக்கு, ஒரு மனிதராவே நீங்க கற்பனை பண்ணீங்களேன், அதுக்கு உயிர் உண்டு, அந்த மரத்துக்கும் உயிர் உண்டு. அந்த மரத்துக்கு நீங்க உயிர் இல்லைன்னு நினைக்கிறீங்கன்னா அது நம்மளோட அறியாமை. அப்போ அந்த மரத்துக்கு நீங்க போய் பேசும்போது அங்க ஆப்போசிட்ல ஒரு நண்பர் இருந்தா நீங்க எப்படி பேசுவீங்களோ அந்த மரத்துக்கிட்ட நீங்க அவ்வளவு பேசுவீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த மரம் உங்களுக்கு எனர்ஜி கொடுக்கும். அது உங்களுக்கு என்ன வேணுமோ அதை பண்ணி கொடுக்கும். ஏன்னா அது இயற்கையோட இருக்கக்கூடிய ஒன்று, அது இயற்கையோட ஒத்திசைவாங்க இயங்கக்கூடிய ஒன்று. இந்த உயிர் அந்த உயிருடன் உரையாடுதல். அப்போ நீங்க அந்த அளவுக்கு அந்த மரத்துக்கிட்ட நீங்க நன்றி செலுத்துறீங்க, கனெக்டடா இருக்கீங்க நேச்சர் கூட, எல்லாத்துக்குமே நீங்க நன்றி சொல்றீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையை மிகப்பெரிய லெவல்ல மாற ஆரம்பிச்சிடும். ஸோ நான் சொன்ன இந்த ஐந்து விஷயங்களை நீங்க கடைபிடிங்க, வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும்.